வணக்கம். யாதம்பூரே ஞாபகம் கேளு லாக் லேடிஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு புதையலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புதையல் இந்தியாவிலேயோ பக்கத்து நாட்டிலேயோ பக்கத்து ஊர்லேயோ இது எங்கேயோ இல்லை. இந்த புதையல் முதல்ல மண்ணிலேயே இல்லை, இந்த அதிசய புதையல் விண்ணில் இருக்குது. என்ன சொல்கிறீங்க, புதையல் விண்ணிலியா? ஆமாங்க, அப்படியேப்பட்ட ஒரு அரிய நிகழ்வு தான் நம்ம இனி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேளுங்க. மதிப்பிடவே முடியாத இந்த சிறுகோளோடைய வேல்யூ மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கூட இல்லைங்க, அதுக்கும் மேலே மேலே மேலே. என்னங்க, ஒன்றுக்கு பக்கத்தில் இஷ்டத்துக்கு நீங்கள் சைஃபரை போட்டு வச்சுருக்குங்க. கிட்டத்தட்ட 15 சைஃபர் இருக்குது. இவ்வளோ டாலர் மதிப்புடைய தங்க சிறுகோள் மீது நாசா ஆராய்ச்சி அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப அதிசயப்பட்டு பதிவுக்குள்ளார போய் பார்த்தோம் அப்படிங்கன்னா, ஆமாங்க, இது 10,000 டாலர் குவாட்ரில்லியன் மதிப்புள்ள சிறுகோளை நாசா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இந்த மதிப்பை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மதிப்பிடவே முடியாத அளவுக்கு இருக்குங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. 124 மைல் அகலமுள்ள விண்வெளி பாறையை நோட்டம் விட்டுருக்கு நம்ம நாசா. அதன் மேலே ஆராய்ச்சி நடத்த திட்டம் வகுத்து வச்சுருக்காங்க. இந்த விண்வெளி பாறையானது கோல்மன் ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது நாசாவால் குறிப்பிடப்படுது. விண்வெளியில் பறக்கும் கோல்மன் ஆஸ்ட்ராய்டு என்ற தங்கச் சுரங்கம். கோல்மன் ஆஸ்ட்ராய்டு என்று அழைக்கப்படும் இந்த விண்வெளி சுரங்கம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூரிய மண்டலத்தில் தான் இது சுற்றி வருகிறது. உண்மையில் இது 10,000 குவாட்ரில்லியன் டாலருக்கு மேல் மதிப்புடையதாக இருக்கலாம் என்று நாசா தெரிவித்துள்ளது. அப்படின்னா இவ்வளவு பெரிய தொகைக்கு சொந்தமான அந்த சிறுகோளை நாசா என்ன செய்ய திட்டமிட்டிருக்கு? நாசாவோட கூற்றுப்படி இதுக்கு சைக்கி 16 அப்படிங்கிற இந்த சிறுகோளுக்கு பெயர் வச்சுருக்காங்க. இந்த சிறுகோள் எம் வகை சிறுகோளில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எம் வகைனா கோள்கள்லேயே மிகப்பெரிய சிறுகோள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இந்த எம் வகை அப்படிங்கிறது அதிகமான உலோகம் நிறைந்த சிறுகோளாகவும் கருதப்படுது. இந்த கோள்களின் ஒரு புதிய வகுப்பாகவும் இது பார்க்கப்பட்டு வருகிறது. பூமியிலிருந்து 200 மைல் தொலைவில் விண்வெளி அமைந்துள்ளது தான் இந்த தங்க சுரங்கம். பல விலை மதிப்பற்ற உலோகங்கள் நிறைந்திருப்பதால் தான் அதனுடைய ஒரு சிறு துண்டு கூட பல பில்லியன் ட்ரில்லியன் மதிப்புடையதாக இருக்கும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்கு. இந்த சைக்கி 16 சிறுகோள் பூமியிலிருந்து 200 மில்லியன் மைல் தொலைவில் இருக்கிறதால இந்த சிறுகோளை தற்போது செவ்வாய் மற்றும் வியாழனோட சுற்றுப்பாதைக்கு இடையில் இந்த புகழ்பெற்ற சிறுகோள் இருக்குது. இருக்கட்டும், அதற்காக என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சைக்கி 16 அப்படிங்கிற பெயரில் 2026 ஆண்டுக்கு உள்ளார விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ளவும் நாசா திட்டமிட்டிருக்கு. இதை பற்றின தோற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க இதை இப்படி முடிவு பண்ணியிருக்காங்க. இதனுடைய சரியான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு ஆராய்ச்சி மூலம் இந்த சிறுகோளை பற்றிய தகவல்களை விஞ்ஞானிகள் 2026 கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் இதுவரைக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்தது போக மீறி இருக்கக்கூடியது வெறும் 26% தான். அப்போது இது அவங்க கைக்கு கிடச்சா அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசித்து பார்க்கவே முடியல இல்லையா? இதை பற்றின கூடுதல் தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1852 கண்டுபிடிக்கப்பட்ட தங்க சிறுகோளில் ஒளிஞ்சிருக்கிற பொக்கிஷங்களை பற்றி பார்க்கலாம். இந்த சைக்கி 16 சிறுகோள் அப்படிங்கிறது ஒரு முழு கிரகத்தில் இருந்து வெளிவந்து உடைந்த ஒரு பகுதியாக தான் கருதப்படுது. இது முதன் முதல்ல 1852 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சூரிய மண்டலத்தை உருவாகும் போது ஏற்பட்ட மோதலினால் உலோகங்கள் நிறைந்த சிறுகோள் கிரகங்கள் ஒன்றிலிருந்து பிரிக்கப்பட்டதாக விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அப்போதில் இருந்தே இந்த சைக்கி 16 சிறுகோள் நமது விண்வெளியில் மிதக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் நாசா வலியுறுத்தியிருக்கு. அந்த கோளில் இருக்கக்கூடிய உலோகங்களில் பார்த்திங்கன்னா இரும்பும் நிக்கலும் இருக்கிறதா கலிஃபோர்னியாவில் உள்ள விஞ்ஞானிகள் குழு மேலும் ஆய்வு செய்வதற்காக அதோட வெப்பநிலையை கண்டறிகிற ஆய்வுகளை நடத்தியிருக்கு. அப்போது அவங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி இந்த சைக்கி 16 இரும்பு மற்றும் நிக்கலால் ஆனது அப்படிங்கிறத நம்புகிறாங்க. மேலும் இது சாத்தியமான சுரங்க மதிப்பில் தான் இந்த குவாட்ரில்லியன் டாலர் மதிப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த சைக்கி 16 பல்வேறு விதமான வான் பார்வையாளர்களையும் கவர்ந்து இழுக்கிறதா நம்பப்படுது.
அதற்காகவே நாசா ஒரு புதிய திட்டத்தை வகுத்திருக்கு. 21 மாதங்கள் சுற்றுப்பாதையுடன் ஆராய்ச்சி செய்கிற புதிய திட்டம். நாசாவினோட திட்டப்படி வரும் 2026 சைக்கிஸ் இருக்கோளை ஆய்வு செய்ய ஒரு புதிய பணியையே நாசா விண்வெளிக்கு அனுப்புகிறது. பூமியிலிருந்து சுமார் கிட்டத்தட்ட 200 மில்லியன் மைல் தொலைவில் உள்ளது இந்த விண்கலம். 21 மாதங்கள் சுற்றுப்பாதையை செலவழித்து மல்டி ஸ்பெக்ட்ரஸ் இமேஜர், காமாரே மற்றும் நியூட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர், மேக்னோமீட்டர் மற்றும் ரேடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி அதோட பண்புகளை கணிக்க போகிறதா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் இந்தியாவை சேர்ந்த மேலாளர் இருக்கார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த கல்யாணி சுகத்மே அப்படிங்கிறவர் தான் இந்த திட்டத்தின் பேலாட் மேலாளராக இருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாசாவின் வலைதள பக்கத்தின்படி கல்யாணி சுகாத்மே கணித பேராசிரியர்களின் மகள் மற்றும் மும்பையில் வளர்ந்தவர். அங்கு பொறியியல் மற்றும் இயற்பியல் ஆர்வம் அவரை முதல் பட்டத்திற்கு அழைத்து சென்றது. மும்பையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் பொறியியல் இயற்பியல் இளங்கலை தொழில்நுட்பம் அவரை தற்பொழுது நாசாவின் ஜெட் ப்ரொஃபல்ஷன் ஆய்வகத்தில் பணிபுரிகிறாருங்கிறது குறிப்பிடத்தக்க கூடுதல் நிகழ்வாக நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பெயர்கள் இருக்க சைக்கி அப்படின்னு ஏன் இந்த கோளுக்கு பெயர் வச்சாங்க அப்படிங்கிற பெயர் காரணத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு புதிய ஆய்வு பாறையின் வெப்பநிலை வரைபடத்தை உருவாக்க பல தொலைநோக்கிகளை பயன்படுத்தி தான் நாசா வந்து பல்வேறு பதிவுகளை காட்டுது. இது வானியல் இயற்பியலாளர்கள் மேற்பரப்பை உள்ளடக்கிய உலோக தானியங்களை இருப்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கு. இந்த சிறுகோளை 17 மார்ச் 1852 அன்னிபாலேட்டி காஸ்பரிஸ் அப்படிங்கிற இத்தாலிய வானியலாளரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அன்பின் கடவுளை ஈரோஸ், அவரை திருமணம் செய்த சைக்கி அப்படிங்கிற ஆன்மா, அதாவது கிரேக்க தெய்வத்தின் பெயரை இந்த சிறுகோளுக்கு பெயரிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் வச்ச கிரேக்க கடவுளான ஈரோஸை திருமணம் பண்ணின அந்த ஆன்மாவோட பெயர் தான் சைக்கி. அதனோட பெயராலேயே நம்மளும் அழைச்சிக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் இருக்கிற இந்த சுரங்கத்தை 2026 விஞ்ஞானிகள் தகவல்களை நமக்கு தந்துட்டுருப்பாங்க. நாசா அடுத்து அறிவிப்பு வெளியிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் தெரியப்படுத்த ஆவலாக இருக்கேன். இது மாதிரி நிறைய பயனுள்ள வகையில் உங்களுக்கான தகவலை கொடுக்கறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் புதுமையான தகவலாக இருக்குங்கிறத நான் ஷியராக நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பயனுள்ள வகையில் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னையும் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். கீப் ஆன் சப்போர்ட்டிங்க. என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா வீடியோஸும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்படும் போது அதையும் எடுத்து பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன்.